Hi friends, welcome to Abhi's Cooking Diary. In this video, we will make a yummy chocolate cake. This chocolate cake is a kids' favorite cake. This is a very simple method. So, ரொம்ப ஈஸியா செய்யலாம். எப்படி பண்ணலாம்னு பார்க்கலாம் வாங்க. ஃபர்ஸ்ட் ஒரு மிக்ஸிங் பவுல்ல ஒரு 1/2 கப்புக்கு பவுடர் sugar எடுத்துர்க்கேன். இது என்னன்னு பாத்தீங்கன்னா 1/2 கப்புக்கு condensed milk. 1/2 கப் powder sugar and 1/2 கப் condensed milk. அப்புறமா 1/2 கப் oil. இந்த மூணையும் நல்லா mix பண்ணிக்கோங்க. The moon நல்லா mix ஆற அளவுக்கு நல்லா mix பண்ணிக்கலாம். இப்போ இது கூட நம்ம தேவையான பொருட்கள் எல்லாம் சேர்க்க போறோம். என்னன்னு பாத்தீங்கன்னா 1 cup மைதா, 1/4 cup cocoa powder. நான் cocoa powder டார்க்கும் மைல்டும் mix பண்ணி சேர்த்திருக்கேன். நீங்க mild மட்டும் சேகன்னா சேர்த்துக்கலாம். இது 1 teaspoon instant coffee powder. என்ன brand வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். இது 1 teaspoon baking powder, 1/2 teaspoon baking soda. இவ்வளவுதான் நமக்கு தேவையான பொருட்கள். சோ இத இந்த மாதிரி நல்லா ஜலிச்சி அந்த condensed milk அந்த mix ஓட சேர்த்துக்கலாம். கொஞ்சம் mix பண்ணிக்கலாம். இது பாத்தீங்கன்னா இந்த மிக்ஸ் கூட நல்லா கம்ப்ளீட்டா நம்ம mix பண்ண முடியாது. நம்ம மாவு ஜாஸ்தியா இருக்குிறதுனால இப்போ நம்ம இது கூட ஒரு 1/2 கப்புக்கு மில்க் சேர்த்துக்க போறோம். 1/2 கப்புக்கு கூட கொஞ்சம் தேவைப்பட்டாலும் யூஸ் பண்ணிக்கலாம். மில்க் கொஞ்சம் மைல்ட் வார்மா இருக்கிற மில்க் எடுத்து கொஞ்சம் கொஞ்சமா இந்த மாதிரி mix பண்ணிக்கோங்க. ஏனா மொத்தமா நம்ம 1/2 கப்பையும் ஊத்தி mix பண்ணோம்னா கட்டி விழும். So அதனால இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமா பால் சேர்த்து அந்த மாவை நல்ல ஒரு கேக் பேட்டர் எந்த அளவுக்கு கன்சிஸ்டன்சில இருக்குமோ அந்த அளவுக்கு இந்த மாதிரி mix பண்ணிக்கோங்க. பால் 1/2 கப்ல இருந்து 3/4 கப் அளவுக்கு கூட எடுத்துக்கலாம். இப்போ இத நம்ம ஒரு ரவுண்ட் ஷேப்ல பேக்கிங் ட்ரே எடுத்து அதுல நான் பட்டர் பேப்பர் பிளேஸ் பண்ணிருக்கேன். சைடுல பட்டர் கிரீஸ் கொடுத்துட்டு அதுக்கு அப்புறமா இந்த மாவை நம்ம அதல ஊத்தி இப்ப பேக் பண்ண போறோம். இப்போ இந்த மாதிரி எல்லா மாவையும் அந்த பேக்கிங் ட்ரேல ஊத்திட்டு நல்லா ஈவனா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க. இந்த மாதிரி லைட்டா நீங்க டேபிள்ல தட்டுனீங்கன்னா நல்லா ஈவனா ஸ்ப்ரெட் ஆயிடும். இதுக்கு அப்புறமா நம்ம என்ன பண்றோம்னா ஒரு நான்ஸ்டிக் pan, அதாவது இந்த பேக்கிங் ட்ரேயை விட நல்ல அகலமான வாய் இருக்கிற நான்ஸ்டிக் pan எடுத்து அதுல இந்த ஸ்டீம் rack வச்சி நம்ம ப்ரீ ஹீட் பண்ண போறோம். 10 மினிட்ஸ்க்கு மீடியம் ஃப்ளேம்ல ப்ரீ ஹீட் பண்ணிட்டு அதுக்கு அப்புறமா இப்போ இந்த ப்ரீ ஹீட் ஆனதுக்கு அப்புறம் இப்போ இந்த பேக்கிங் ட்ரேயை உள்ள வச்சி 55 minutes எனக்கு ஆச்சுங்க. இப்போ பாத்தீங்கன்னா கேக் பேக் ஆயிருச்சா நம்ம எப்படி செக் பண்ண போறோம்னா இதுல இந்த மாதிரி ஒரு கத்தி வச்சு நம்ம குத்தி பார்த்தோம்னா ஒட்டாம வரணும். இப்போ நல்லா ஒட்டாம வந்துருச்சு. இப்போ நமக்கு கேக் நல்லா பேக் ஆயிருச்சு. இப்போ நம்ம sugar syrup ரெடி பண்ண போறோம். அதுக்கு கொஞ்சமா நல்ல hot water எடுத்து 3 டேபிள்ஸ்பூனுக்கு sugar mix பண்ணி நான் sugar syrup ரெடி பண்ணிருக்கேன். இது எதுக்காகன்னு பாத்தீங்கன்னா நம்ம கேக்க 2 பீஸா கட் பண்ணிட்டு அந்த 2 பீஸுக்கும் நடுவுல இந்த நம்ம அந்த sugar syrup நம்ம சேர்ப்போம். இது நான் unbleached sugar எடுத்துர்க்கேன். அதனால இது இந்த கலர் கொஞ்சம் இந்த கலர்ல இருக்கு. இது என்னன்னு பாத்தீங்கன்னா whipped cream. இது இந்த 2 கேக் பீஸுக்கும் சென்டர்ல நம்ம cream வைக்கிறதுக்காக வேண்டி நான் இப்போ whipped cream யூஸ் பண்ணிருக்கேன். இது flavor இல்லாத ஒரு plain whipped cream. அதனால இப்போ நான் இதல வெண்ணிலா flavor வேணும் அப்படின்றதுக்காக வேண்டி vanilla extract add பண்ணிக்க போறேன். ஒரு teaspoon vanilla extract, ஒரு 2 tablespoon powder sugar add பண்ணிருக்கேன். இந்த whipped cream ஒரு 1/2 கப்புக்கு மேலே எடுத்துறேன். ஆனா நீங்க flavor ஓட இருக்கிற whipped cream யூஸ் பண்ணிக்கலாம். இல்லனா நம்ம வந்து இந்த நம்ம பட்டர் cream கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் பட்டர் cream எப்படி ரெடி பண்றதுன்றதை நான் இன்னொரு வீடியோல அப்லோட் பண்றேன் இது அதே whipped cream வந்து நல்லா ஹாட்டா சூடு பண்ணி அதுல dark chocolate ஒரு 1/2 கப்புக்கு dark chocolate சேர்த்து இத ஒரு சிரப் மாதிரி ரெடி பண்ணி வச்சிக்க போறேன் இப்போ பாத்தீங்கன்னா கேக்க வந்து நம்ம அந்த ட்ரேல இருந்து ரிமூவ் பண்ண போறோம் அந்த ஓரங்கள்ல நல்லா நம்ம எடுத்து விட்டுட்டு இப்போ நம்ம கேக்க தனியா எடுக்க போறோம் நல்லா அழகா பேக் ஆயிருச்சு சூப்பரா பேக் ஆயிருக்கு இப்போ இந்த கேக்க ரெண்டு பீஸா கட் பண்ணி எடுத்துக்க போறேன் கட் பண்ணும்போது கொஞ்சம் கேர்ஃபுல்லா கட் பண்ணணும் ஏனா பாதியில நம்ம உடைஞ்சிர கூடாது அதனால நல்லா கேர்ஃபுல்லா கட் பண்ணி எடுத்துக்கணும் இப்போ கட் பண்ணதுக்கு அப்புறமா நம்ம அந்த sugar syrup ரெடி பண்ணி வச்சிருந்தோம் இல்லையா அந்த sugar syrup-ஐ நல்லா அந்த கேக் மேல நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க இந்த கேக் வந்து அப்பதான் நல்ல சாஃப்ட் ஆகும் சோ அதுக்காக வேண்டி இந்த மாதிரி நல்ல sugar syrup ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்க போறோம் ரெண்டு பீஸ்லயுமே வந்து அந்த sugar syrup நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க இப்போ ரெண்டு பீஸ்லயே நல்ல sugar syrup நம்ம ஸ்ப்ரெட் பண்ணதுக்கு அப்புறமா ஒரு பீஸ்ல நம்ம ரெடி பண்ணி வச்சிருந்த whipped cream-ஐ நல்லா ஈவனா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்க போறோம் இது என்னன்னு பாத்தீங்கன்னா நம்ம அந்த vanilla extract and sugar mix பண்ணி வச்சிருந்த whipped cream first இத நல்லா ஒரு லேயருக்கு ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு அதுக்கு அப்புறமா நான் கொஞ்சம் அந்த plain whipped cream-உம் நம்ம மேல இதுக்கு மேல ஸ்ப்ரெட் பண்ணிக்க போறேன் இப்போ நல்லா அந்த whipped cream-ஐ ஈவனா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டு அடுத்த பீஸை தூக்கி நம்ம இது மேல வைக்க போறோம் இந்த மாதிரி கேக் பீஸ் எடுத்து வைக்கும்போது ரொம்ப கேர்ஃபுல்லா எடுத்து வைங்க ஏன்னா கேக் வந்து உடைஞ்சிராம அந்த மாதிரி நல்லா கொஞ்சம் கேர்ஃபுல்லா எடுத்து வைக்கணும் இதுதான் பாத்தீங்கன்னா நம்ம அந்த whipped cream-ல dark chocolate mix பண்ணி ஒரு சிரப் ரெடி பண்ணோம் இல்லையா அந்த சிரப் இது இப்போ இந்த சிரப்பை மேல நல்லா ஈவனா ஸ்ப்ரெட் பண்ணிக்க போறோம் கேக் மேல இந்த சாக்லேட் சிரப் வந்து நல்ல கேக்குக்கு ஒரு richness கொடுக்கும் பார்க்கவுமே நல்ல அழகா இருக்கும் இந்த சாக்லேட் சிரப்பையும் நல்லா ஈவனா ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம் கேக் ஃபுல்லா ஸ்ப்ரெட் பண்ணிட்டோம்னா நமக்கு யம்மியான சாக்லேட் கேக் ரெடி இப்போ கொஞ்சம் டெக்கரேட் பண்றதுக்காக கொஞ்சம் சாக்லேட்டை துருவி இந்த கேக் மேல நம்ம போட்டுக்கலாம் நான் இது வந்து mild chocolate தான் நான் யூஸ் பண்ணிருக்கேன் ஏனா நம்ம கம்ப்ளீட்டா dark எல்லாமே dark chocolate யூஸ் பண்ணதனால இதுல வந்து நான் mild chocolate தான் யூஸ் பண்ணிருக்கேன் இது வந்து உங்க ஆப்ஷன் என்ன chocolate வேணுமோ உங்களுக்கு நீங்க அந்த chocolate-ஐ துருவி இந்த மாதிரி டெக்கரேஷன்காக வேண்டி நீங்க யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ நமக்கு ரிச்சான ஒரு சாக்லேட் கேக் ரெடி ஆயிருச்சு பொதுவா பாத்தீங்கன்னா இந்த சாக்லேட் கேக் வந்து கிட்ஸுக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு கேக். ஸோ நீங்களும் உங்களுடைய குழந்தைகளுக்கு இந்த மாதிரி வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க. ரொம்ப ஈஸியாக பண்ணிடலாம். அவன் கண்டிப்பாக வேணும் அப்படின்ற தேவையில்லை. நீங்கள் அவனில் பேக் பண்ணுறதா இருந்தால் 350 டிகிரி ஃபாரன்ஹீட்டுக்கு ஒரு 30 to 35 மினிட்ஸுக்கு பேக் பண்ணிங்கன்னா நல்லா அழகாக பேக் ஆயிரும். அவன் இல்லை அப்படின்னா இந்த மாதிரி நான்ஸ்டிக் பேனில் நீங்கள் பேக் பண்ணிக்கலாம். ஸோ நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பார்த்து உங்கள் குழந்தைகளுக்கு கொடுங்க. எப்படி இருந்துச்சு அப்படின்றத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. Thanks for watching.